இதோ ஃபால்ஸ் தண்ணி வருது, குளிக்கிறீங்களா? பறிக்கிறாங்க, கொஞ்சம் நிலங்க போட்ட எடுத்துக்கலாம். இருங்க 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 இருங்க, யூடியூப்பில் உங்களையும் போட்டுடலாம். முடிஞ்ச கேட்டுங்க, உங்கள் பேர் என்னம்மா? சரி, சந்தோஷம். குத்துறேன் குத்துறேன். தோ ஃபால்ஸ் அந்த பூ பாடு என்ன கலரா இருக்குது, அழகா. மினி ஐடல் குண்டு முளை இஷ்டத்தை. ஓஹோ, இங்கே தான் மரம் அறுக்குதுங்களா? அடடா, காடுகளை அழிக்கிறாங்களே. மரம் அறுக்கிற மிஷினே வச்சுருக்காங்கப்பா. ஃபாரஸ்ட்டை காட்டுறோம், அங்கே போர்டு போட்டுருக்காங்க. என்னது உள்ள மிளகு, மிளகு செடி எங்கே உள்ள கீழே இருக்குது. பொறுமையா போவாங்க. இங்கே இது சொல்கிறீங்கக்கா,
இதை இதை போல் பனி பிரதேசமான நாடுகள்லாம் ஜனத்தொகை கம்மியாக இருக்கிறது காரணமே மனித உற்பத்திக்கு தகுதி இல்லாத ஏரியாக்கள், உற்பத்தி ஆகிற தகுதி இல்லாத ஏரியாக்கள், அதனால் உற்பத்தி ஆகாது. இதையும் அப்படிப்பட்ட ஏரியா தான், மனித வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத ஏரியா தான். நோய் நொடியெல்லாம் வராதுன்னு சொல்கிறத மனித உற்பத்தி அதிகமாகாது, டெவலப் ஆகாது. ஏன்னா அதுக்கு தகுந்த உள்ள அந்த கிளைமேட் அப்படி நம்ம இருக்க இதை தான் மனித வளர்ச்சி கூட்டி தர்றோம். ஏன்னா அப்படிப்பட்ட கிளைமேட் அது. இப்போ உள்ள இருக்கலாமா சென்னை, இது இனிமேல் இது இப்போ கோயம்புத்தூர்லாம் அருமையாக நடக்கும் பா, கொஞ்சம் அப்படி இருக்கு. ஆனால் இப்போ மாறிப்புச்சு, முன்ன விட இப்போ அது குளிர் தன்மை குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அது இருக்கும் எப்படி இருக்குன்னா, கொரோனா பிள்ளை நிறையா பொல்யூஷன் ஏற்படாமல் இருந்ததுனால, அதுக்கப்புறம் திடீர்னு பொல்யூஷன் அதிகமாக வந்ததுனால இதனால் நிறையா மாற்றங்கள். டாப்பில் வந்திருக்கோம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தான். ஏன் நடுவில் மட்டும் அது செடிங்க எல்லாமே ஒரு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து இந்த மாதிரி ஹில் தான். ஒத்தடி பாலை போய் பாருங்க, அது பாருங்க, அது தெரிஞ்சா ஒத்தடி பாலை மாதிரி போடுங்களா பாலை? ஆமாம், அங்கே உள்ள வந்து எஸ்டேட் இருக்கும், அதுக்கு அங்கே சொல்ல அந்த இது பாருங்க, பாறை பாலை கூட தெரியாது. பார்த்து ஓட்டுங்க. ஆ, அது பாருங்க, இரவி குளமா, பார்க்க 18 கிலோமீட்டர். அதாவது ஒரு நியூஸ் வந்தது, எல்லா நியூஸ்லையும் வந்தது, சைனாவில் கொரோனா அதிகமாகுது, லட்சக்கணக்கான சாகுதுன்னு. இதுக்கு நடுவில் இது வந்துட்டு 2-3 நாள் ஒருத்தன் போடுறான், சைனாலேருந்து நான் லைவ் பண்ணுறேன், நான் சென்னையிலேருந்து சைனாவுக்கு வந்திருக்கிறேன், இங்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு வீடியோ போடுறேன். கேரளாலேருந்து ஒருத்தன் போடுறான், சைனாவில் ஒன்றுமே இல்லை, நல்லா இருக்குது, வாழும் இடம் சைனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு வீடியோ. இது யார் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது, சைனாக்காரனால் பைசா வாங்கப்பட்டு மெசேஜ் போட்டவன். ஆமாம், ஜோதியோ சேர்மா இறங்கி போய் வாங்கிட்டு வர போறாங்க. நீ இல்லையா? ஜோதி வரல பத்தியா? சேகரப்பட்டு கழிச்சு விட்டா. கடல மிட்டாய் இருக்கா சார்? வாங்க, அதெல்லாம் சுமந்துட்டு வரணும்னு பார்த்தேன், ஒரு இடத்துல வாங்கிக்கணும்னு சார். அது மரத்துலேருந்து பறிச்சுட்டு வந்துடுவேன், வாங்கி நிற்கிறத விட அதை போல தெரிஞ்சுது. கொய்யாக்காய் மட்டும் நிற்கிறதா இருந்துச்சுன்னா தான் இருந்தது. நாங்க ஒரே சேகர் அறுக்கி விட போறீங்களா?
ஊட்டிக்கு அப்படிதான் போட்டு சுத்தி சுத்தி சுத்தணும். ஐயோ பாருங்க எங்க பள்ளம். அப்படியே டவுன் ஆகுது. எப்பா சரியான டவுன் ஆகுது. Thank you.